வணக்கம் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி நாளையொட்டி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி நிதியை விடுவித்து என்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மறைவலை நகரில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்கிறார் விவசாயிகள் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு பிரச்சனையை திறந்த மனதுடன் பேசி தீர்க்க தயார் என அறிவிப்பு நாடு முழுவதும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அனைத்து வாகனங்களுக்கும் பாஸ்டாக் முறை கட்டாயமாகிறது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்பு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இடங்களை தேர்வு செய்வதில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தீவிரம் விரிவான செய்திகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகளிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடுகிறார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நாளையொட்டி விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் அடுத்த தவணைக்கான பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று செலுத்துகிறார் இதன் மூலம் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு இத்தொகை நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் சேரவுள்ளது சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அமைச்சர்கள் பலர் தங்களது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்தபடி விவசாயிகளோடு இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சா மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமரின் உரையை புதுதில்லியில் இருந்தபடி கேட்க உள்ளனர் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அசாமின் சில்சரில் இருந்தபடி விவசாயிகளின் கலந்துரையாடலில் பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சி குறித்து கருத்து தெரிவித்த மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் பிறந்த தினம் நல் ஆளுமை தினமாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக தொகை செலுத்துவது நல் ஆளுமை மற்றும் வெளிப்படைத் தன்மையை காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் ஆளுமை தினமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெறவுள்ள விவசாயிகள் மாநாட்டில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இன்று பங்கேற்கிறார் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக விவசாயிகளிடையே உரையாற்றுகிறார் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் தலைமையில் விவசாயிகள் மாநாடு நடைபெற உள்ளது மதுரை மேலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினரும் மத்திய இந்திய கலாச்சார குழுமத்தின் தலைவருமான வினய் சகஸ்புத்ரை கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் விவசாயிகள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நேற்று சென்னை வந்தடைந்தார் விமான நிலையத்தில் பிஜேபி முன்னணி தலைவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வாஜ்பேயின் பிறந்தநாளையொட்டி விவசாயிகளின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடி பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை தில்லியில் இருந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த உள்ளதாக கூறினாா் இந்த மாபெரும் திட்டத்தோடு விவசாயிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக தாம் தமிழகம் வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மாபெரும் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் மேலும் அவர் கூறினார் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விவசாயிகள் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது பல்வேறு விவசாய சங்கங்கள் எழுப்பி வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதியை முடிவு செய்யுமாறும் விவசாய அமைப்புகளுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சக இணைச் செயலர் விவேக் அகர்வால் அனுப்பியுள்ள கடிதத்தில் விவசாயிகள் அமைப்புகளுடன் மத்திய அரசு திறந்த மனதுடன் பேச்சு நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜனவரி ஒன்று முதல் பாஸ்டேக் முறை அனைத்து வாகனங்களுக்கும் கட்டாயம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் காணொலி காட்சி மூலம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பணம் செலுத்துவதற்காக சுங்கச்சாவடிகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நேரம் மற்றும் எரிபொருள் சேமிப்பு உதவும் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்பு விற்பனை செய்த வாகனங்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் ஃபாஸ்டேக் கட்டாயம் என மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நவம்பரில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது மத்திய மோட்டார் வாகன சட்டத்தில் இதற்காக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டின் மோட்டார் வாகன சட்டத்தின்படி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் வாகன உற்பத்தியாளர்கள் அல்லது முகவர்களால் விநியோகிக்கப்பட்ட பதிவு செய்யப்படும் அனைத்து புதிய நான்கு சக்கர வாகனங்களுக்கும் ஃபாஸ்டேக் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது இதில் மேலும் போக்குவரத்து வாகனங்கள் பாஸ்டாக் பொருத்தப்பட்ட பின்னரே பிட்னஸ் சான்றிதழை புதுப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குடிமக்கள் ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் தங்களது வாகனங்களில் ஃபாஸ்டாக் பொருத்தும்படி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது உலகில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான தொழில்நுட்பங்களை மற்ற நாடுகளுடன் இந்தியா பகிர்ந்து கொள்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் அறிவியல் மற்றும் துறையில் இந்தியா ஒத்துழைத்து செயல்படுவதோடு அதனை உடனடியாக அண்டை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்வதாக கூறினார் கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலத்தில் பல்வேறு நாடுகளின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்களுடன் ஆரோக்கியமான விவாதத்தில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் மக்கள் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சினைகளையும் அறிவியல் மூலம் தீர்க்க முடியும் என்று அவர் கூறினார் நோய் தொற்று காலத்தில் சர்வதேச அறிவியல் சமுதாயம் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக தெரிவித்தார் மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அறிவியல் மற்றும் துறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார் தொடரும் இந்த விஷாலுக்கு எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு நேத் அவனோட பேங்க் அக்கௌண்ட்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃப்ராட் நடந்திருக்கு தெரியுமா ஆனா அவனுக்கு டென்ஷனே இல்ல டென்ஷன் எதுக்கு என்னோட தப்பு எதுவும் இல்ல ஆனாலும் ஃப்ராட் நடந்த உடனே பேங்க் தெரிவிச்சிட்டேன் ஆர்பிஐ சொல்லுது உங்க அக்கவுண்ட்ல இருந்து யாராவது மோசடியா பணம் எடுத்தா உடனே பேங்க் சொல்லிடணும் மூணு நாளைக்குள்ள சொன்னா எந்த நஷ்டமும் ஏற்படாது எவ்வளவு லேட் பண்றீங்களோ அவ்வளோ அதிக நஷ்டமாகும் கேளு எல்லாம் தானே நடக்காது நாம தான் ஒழுங்கா நடக்க வைக்கணும் ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க செய்திகள் தொடர்கின்றன இங்கிலாந்தில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்று காரணமாக வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் அந்நாட்டில் இருந்து இயக்கப்பட்டு வந்த விமானங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது காணொலி காட்சி வாயிலாக வாராந்திர செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா எட்டு கட்டங்களாக வந்தே பாரத் திட்டத்தின் மூலமாக ஆயிரத்து ஐந்து சர்வதேச விமானங்கள் மூலம் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இருபத்தி ஏழு நாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டதாக கூறினாா் கடந்த இருபதாம் தேதி இங்கிலாந்து பிரதமர் அந்நாட்டில் புதிய வகை கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதாக அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவராக ராஜீவ் சுக்லா பொறுப்பேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மேலும் இரண்டு அணிகளைச் சேர்க்க இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இருபது ஒவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பை ஒருநாள் போட்டி ஆகியவற்றுக்கு வரிவிலக்கு கோருவது குறித்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்பது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த போட்டிகளை நடத்துவதற்கான விளையாட்டு அரங்குகளை தேர்வு செய்யுமாறு நிர்வாகிகளை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டது இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வீரர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேத்தன் சர்மாவை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நியமித்துள்ளது கிளப் அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை கால்பந்து தொடர் கத்தாரில் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நடைபெறுவதாக இருந்த இந்த தொடர் கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது கத்தாரில் உள்ள மூன்று மைதானங்களில் இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளன இதில் ஆறு கண்டங்களைச் சேர்ந்த கூட்டமைப்புகளின் அணிகளும் கத்தார் நாட்டின் லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளும் மோதவுள்ளன இயேசு அவதரித்த நாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி தேவாலயத்தில் ஆயர் தேவப்பிரசாத் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சென்னை மயிலை உயர் உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதனை முன்னிட்டு தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சென்னை புனித தாமஸ் மலையில் தூய பேட்ரிக் ஆலயத்தில் பங்குத்தந்தை தந்தை சைலோக் ஸ்டீபன் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதேபோல் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நேர்சை திருத்தலத்தில் பங்குத்தந்தை அருளப்பர் துணை பங்குத்தந்தை சகாயராஜ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடினர் உலக புகழ்பெற்ற நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு எளிமையான முறையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது சேவியர் திடல் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் சமூக இடைவெளியுடன் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பாளையங்கோட்டை மலை மாவட்ட ஆயர் அந்தோனிசாமி சபரிமுத்து தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது பரமபத வாசல் வழியாக நம்பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கொரோனா தொற்று காரணமாக ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்தில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியிலும் பக்தர்கள் தனிமனித இடைவெளியுடன் பங்கேற்றனர் அதற்கு மேல் உள்ள பரவாசு தேவன் விமான தேவதைகள் சுவர்ண கலசம் எழுந்தருளிய பெருமாள் இப்போது பரமபத வாசலை திறந்து கொண்டு வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார் நாரணன் தமரை கண்டுகந்து நல் நீர்முகில் பூரண பொற்குடம் பூரித்தது விண்ணில் நீரினி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறை தெங்கும் தொழுதனர் உலகே என்று உலகமே தொழும்படியாக அடியார்கள் சூழ்ந்திருந்து பல்லாண்டு ஏத்தும்படியாக அடியோ கூடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று வணங்கும்படியாக வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று ஆழ்வார் போற்றி ஈடுபடும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ரத்னாங்கி சேவையில் கிளி மாலையில் சேஷ குடையின் கீழே தமிழகத்தில் உள்ள அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி பிறந்த நாளையொட்டி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை விடுவித்து என்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் மறைமலை நகரில் நடைபெறும் விழாவில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்கிறார் விவசாயிகள் அமைப்புகளுக்கு மத்திய அரசு அழைப்பு பிரச்சனையை திறந்த மனதுடன் பேசி தீர்க்க தயார் என அறிவிப்பு நாடு முழுவதும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அனைத்து வாகனங்களுக்கு பாஸ்டேக் முறை கட்டாயமாகிறது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்